நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறைப்பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி. குறைப்பிரசவம் அது, அது கள்ள உறவில். இப்போ இணையதளங்களில் ஒரு டாபிக் வந்து ரொம்ப வைரலாக போயினுக்கு, எதுன்னு தெரியுங்க. அரசியலில் வந்து அதாவது பொறாமல் இருக்கலாம், ஒரு ஒருத்தவங்க குறை சொல்லிக்கலாம், என்னச்சும் பேசிக்கலாங்க. ஆனால் மிகப்பெரிய தவறு, ஆர் ராசா அவர்கள் வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமிகளுடைய தாயை பற்றி இழிவாக பேசுறது வந்து மிக மிக கேவலமான செயலுங்க, கேவலமான செயல். இதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஏன் டிஎம்கே காரன், உண்மையான ஒரு டிஎம்கே காரன் ஸ்டாலின் ஏற்றுக்குவாருங்களா அவங்க தாயை பற்றி குறை சொன்னால்? ஒரு அரசியல் ஒரு எதிர்க்கலாங்க, அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமாக பண்ணுறது, பட்டு கேவலமாக பேசியிருக்காருங்க ஆர் ராசா. ஸ்டாலின் இருமா நல்ல அம்மாவுக்கு பிறந்தவரம், எடப்பாடி வந்து கெட்ட அம்மாவுக்கு கள்ளவரவில் பிறந்தவரம். இது என்ன வார்த்தைங்க அது? ஐயோ, இந்த வார்த்தையை வந்து பலரும் பல, அதான் டிஎம்கேலே எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு வராங்க. நிறையா பேர் வந்து இணையதளங்களில் பார்க்குறப்ப டிஎம்கே சார்ந்தவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப ஓவரான பேச்சு, அதாவது ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா வேறு மாதிரி அவருடைய கொள்கையை பற்றி தப்பாக சொல்லுங்கள். ஏடிஎம்கேல அவர் குறை சொல்ல, அவர் ஏடிஎம்கேல போட்ட திட்டங்கள் சரியில்லை, அவர் 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் இப்போ ஆட்சி நடத்தினார் அது சரியில்லை அப்படி சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒரு பெத்தெடுத்த தாயை போய் நம்ம ஒருத்தனை குறை சொன்னால் எந்த அளவு குறை கோபம் வரும் சொல்லுங்கள். சத்தியமாக வந்து இது ஏற்றுக்க முடியாத உண்மை. இணையதளங்கள் ஃபுல்லாக பயங்கர கொழுத்தெழுந்து அதை கோபத்தின் உச்சியில் இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இது வந்து மிகப்பெரிய சரிவை உண்டாக்குன்றது மட்டும் கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க டிஎம்கேவுக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து பிரசாரம் பண்ணின்னு வர்றார், முதல்வர் அவர்கள், தமிழக முதல்வர். ஆனால் அவர் வந்து என்றைக்குமே வந்து மற்ற அந்த அதாவது வந்து டிஎம்கே ஆள் சார்ந்தவங்கள கேவலமாலாம் பேசலை, அவரும் கண்ணியமாக தான் பேசுன்னு வர்றார். அதே விதத்தில் அவர் மீட்டிங்கில் பேசுகிறப்ப ராசா அவர்கள் வந்து அவருடைய தாயை திட்டினதை கண் கலங்கி மனுஷன் வந்து அப்படி அழுவாக்குறையா கண் கலங்கி பார்க்குறப்ப மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. தாய்மார்கள் எல்லாம் வந்து இப்போ கொதித்தெழுந்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறு. அப்படி இருந்தும் சரி ராசா அவர்கள் வந்து சரி மன்னிப்பு கேட்பாரா, நான் வாய் தவறி ஒரு கோபத்தில் விட்டுட்டேன், இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட மனசுக்கு இதுவாகும். அவர் அது காரணம் சொல்கிறது, அந்த காரணத்தை கூட திமிராக சொல்கிறதா பத்திரிகைலாம் எழுதினு வராங்க. பத்திரிகை எல்லாம் வந்து இல்லை, அவர் சொன்ன காரணம் சரி கிடையவே கிடையாது, இது வந்து அவர் வந்து மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காரு, இது கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லின்னு வராங்க. இது நிச்சயமாக திமுகவுக்கு சரிவே தான் உண்டாக்கும். இப்போ திடீர்னு கருத்து கணிப்பில் கூட சொல்லின்னு வராங்க. இது மிகப்பெரிய தவறு மொத்தத்தில். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோவை பாருங்களேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண் கலங்கி அவரை தான் யாருக்குங்க மனசு அப்படி பொறுக்காது. அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகினிருக்கு, அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு முதலமைச்சராக இருக்கின்றேன், இது பேசக்கூடாதவன் வந்தேன், என் தாய்மாரியை பார்த்தனால பேசுறேன். ஒரு சாதாரண மனிதன் முதலமைச்சராக இருந்தா என்னென்னலாம் பேசுவார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் உங்களை போல் இருக்கின்ற மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இதெல்லாம் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தால் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன, தாய்மாருடைய நிலை என்னவாக சிந்தித்து பாருங்க. தயவு செய்து அது வந்து எனக்காக நான் கேட்கவில்லை, எனக்காக நான் பருத்து பேசவில்லை, சிந்தித்து பாருங்க. ஒரு ஒரு தாய்க்கு பிறந்தவன் தாய்மார்களை கொச்சிப்படுத்தி பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது, ஆகவே அவர்களும் பக்க தண்டனை நீங்கள் வாங்க வேண்டும். என்னுடைய தாய் கிராமத்தில் விவசாயி, இளவுகள் வராமல் பாடுபடக்கூடிய அவள் இறந்து விட்டார். அவரை சுற்றி இழிவாக தரக்குறைவாக எப்படியெல்லாம் பேசினார். ஒரு முதலமைச்சருக்கே இப்படி நிலைமை, ஒரு முதலமைச்சருக்கே இந்த நிலைமை. நான் நினைத்தால் சாதிக்க முடியும், ஆனால் நான் அப்படி அல்ல. நான் ஒரு சாதாரண குடும்பத்திலும் கூட போல் பிறந்து வளர்த்தவன். பால் என்றவர்
அது ஏழையா இருந்தாலும் பணக்காரர் இருந்தாலும் தாய் தான் உயர்ந்த ஸ்தானம், தாய் தான் உயர்ந்த ஸ்தானம். யார் பெண்போட்டு எளிதாக பேசினாலும் தாய் எளிதாக பேசினாலும் ஆண்டவர் நிச்சயமா அவர்களுடைய தண்டனை வழங்குவார்.